நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம், என் ஈக்குவல் டு 153 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். இது இன்புட் வாங்கிட்டு இது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படின்ற இந்த லாஜிக்கை பார்த்துடலாம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கொடுக்குற நம்பரோடைய டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் இதோட எக்ஸாம்பிள் இதோட டிஜிட் என்ன கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு 1 + 5 + 3 ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணோம், இந்த கவுண்ட்டை வந்து இதோடைய பவராக நம்ம இது அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ 1³ + 5³ + 3³ என்ன ஆன்சர் வருதுன்னா 1 + 125 + 27. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 153. ஸோ அப்போ நம்ம கொடுத்த நம்பரும் இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த நம்பரும் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்கை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 153 அப்படின்னா சப்போஸ் ஒரு நம்பரை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு வந்து 10 மாடுலர் பண்ணோம் அப்படின்னா 3 கிடச்சிரும். அதுக்கப்புறம் 10 டிவைட் பண்ணும்போது 15 கிடைக்கும். அதாவது ஒரு நம்பரை வந்து 3 தனியாக, ரிமைனிங் அதாவது யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் தனியாக, மீதி நம்பர் தனியாகவும் நம்ம பிரிக்க முடியும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த ப்ராசஸை திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன லாஜிக் அங்கே அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த நம்பர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா, எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு ஒவ்வொரு தடவையும் அது இந்த 3, 5, 1 ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஆக்சுவலாக அது வந்து 3 times வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ நம்ம இதை பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இதோட கவுண்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வைல் வந்து நான் இப்போ கொடுக்குறேன், வைல் n கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை நான் மாடுலர் பண்ணுறேன், n மாடுலர் 10. சப்போஸ் இதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து n டிவைட் பை 10. இதை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துட்டோம், நம்பர் கிரேட்டர் தென் 0 பார்க்குறோம், மாடுலர் பண்ணி யூனிட் பிளேஸ் நம்பர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து திருப்பி 153 வந்து டிவைட் பண்ணி என்னால் 10 டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வரும். ஸோ கோஷன்ட் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். அப்போ 15 வந்து இதில் ஸ்டோர் ஆகும். திரும்ப வந்து 15 > 0 பார்க்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது திரும்ப வரும். 15 5 மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே வரும். திரும்ப இந்த 15 - 10 டிவைட் பண்ணும்போது 1 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து 1 வந்து 1 > 0 அப்படின்னு வரும்போது என்னமாகும், திரும்ப வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு மாடுலர் 1 எடுக்கும்போது இங்கே இந்த லூப் வந்து எத்தனை தடவை மொத்தம் எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை தடவை வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இந்த லூப் வந்து ஒவ்வொரு தடவை என்ட்ரு ஆகிறப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஃப்ளாக் ஒன்று செட் பண்ணி அதை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். C = 0 அப்படின்னு வச்சிட்டேன்னா, அப்போ இந்த லூப் ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸிக்யூட் ஆகும்போது சியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இந்த எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், சியில் உள்ள அந்த கவுண்ட்டும் நம்மளுடைய டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த கவுண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ சியில் வந்து இந்த 3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான அந்த லாஜிக்கை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் இந்த நம்பரை வந்து நான் திரும்பவும் வந்து இதை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அகெயின் இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு மாடுலரும் இதே மாதிரி ஒரு டிவைடும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் திரும்ப வந்து வைல் இங்கே என் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, என் இங்கே வரையில் 0 ஆயிரும். ஸோ அப்போ என்னில் உள்ள வேல்யூ வந்து 0 இருக்கிறதுனால திருப்பி நான் வந்து இந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு என்னன்றதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் இங்கே வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை வந்து அதில் அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒய் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ ஒய்லையும் நீங்கள் என்ன இருக்கு, ஒய்யில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 இருக்குது. இப்போ வந்து ஒய் மாடுலர் 10 = x. ஸோ இங்கே என்ன வரணும் அப்படின்னா, ஒய் டிவைட் பை 10 = y. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஆட் பண்ணுவோம். இங்கேயுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த 153 1 + 5 + 3 ஆட் பண்ணியிருக்காங்க, சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான். பட் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட க்யூப் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேயுமே நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, s = s +
சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறோம், கியூப், இதோட வேல்யூ வந்து கியூப் கண்டுபிடிக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா நம்ம ஆல்ரெடி சியில் தான் அந்த கவுண்ட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து அது கியூபா இல்லை ஸ்கொயர்டா இல்லை இதோட பவர் ஃபோரா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு டிசைட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம இங்கே எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மேக்ஸில், சாரி மேத் டாட் ஹெச்சில். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் கமா என்னென்னா சி. ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸோடைய பவர் சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து த்ரீயை பிரித்து எடுத்துருவோம். த்ரீயில் த்ரீயோட பவர் வந்து நமக்கு இங்கே சியோட சியில் என்ன இருக்குன்னா த்ரீ இருக்குது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து மேனுவல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், எண்ணில் வந்து இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு 153 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இதில் அசைன் பண்ணிக்கிறோம். ஒய்யிலையும் எண்ணை வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கிறீங்க. சி வந்து 0 வச்சுருக்கோம், எஸ்ஸும் வந்து 0. ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயில் என் கிரேட்டர் தென் 0, என்னோடய வேல்யூ 153 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. இப்போ நமக்கு எக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மாடுலர் 153 மாடுலர் 10 3 இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை, சியோட வேல்யூ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ சி ஈக்குவல் டு இங்கே 1 ஆயிரும். அடுத்து என்னோட வேல்யூ என்னென்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா என் கிரேட்டர் தென் 0, இப்போ எண்ணில் வந்து 15 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. இப்போ எக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 மாடுலர் 10, ஸோ 5 இருக்கும். அதுக்கடுத்து சியோட வேல்யூ இப்போ ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகுது, சி வந்து 2. ஸோ இப்போ எண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 டிவைட் பை 10 வந்து 1 இருக்கும். ஸோ 1 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ எக்ஸில் என்ன இருக்கும், 1 மாடலர் 10 1 இருக்கும். சியோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து 1 வந்து டிவைட் 10, ஸோ வந்து என்னோடய வேல்யூ வந்து இங்கே 1/10 0 ஆயிரும். ஸோ 0 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ சியில் நமக்கு அந்த கவுண்ட்டு கிடச்சிருச்சு, சி வந்து எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, அடுத்த லூப் பாருங்கள். இப்போ ஒயில் வந்து ஒய் கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ ஒயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 153 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மாடுலர் 10, ஒய் மாடுலர் 10 அப்படின்னும் போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டில் நடந்த அதே ப்ராசஸ் தான், 3 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஸில் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் ஈக்குவல் டு எஸ்ஸில் வந்து 0 இருக்குது, 0 ப்ளஸ் எக்ஸோட பவர் என்னென்னா சி. எக்ஸுங்க இப்போ என்ன வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. 3 சி வந்து கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 கியூப் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 27 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ திரும்ப வந்து இங்கே என்னமாகுது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 10. ஸோ ஒய்யில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 153 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 15 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ 15 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வருது, திரும்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வந்து 15 மாடுலர் 10. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்குது. இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும், எஸ்ஸோட வேல்யூ எஸ் ஈக்குவல் டு எஸ்ல வந்து இப்போ என்ன இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. ஸோ 27 ப்ளஸ் இதோட ஃபங்க்ஷன் இந்த பவர் ஃபங்க்ஷனுக்கு நான் எக்ஸோட பவர் வந்து சீல் கொடுக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து 5, அதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி என்ன அப்படின்னா 3. ஸோ இப்போ 27 ப்ளஸ் 5 கியூப் அப்படிங்கிறது 125, 27 ப்ளஸ் 125. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 152 ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 15 டிவைட் பை 10. ஸோ நமக்கு 1 கிடைக்கும், 1 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வந்து
x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x equal to 1 modular 10. So 1 modular 10 வந்து 1 தான் ஆன்சர் நமக்கு. இப்போ s ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். s ஆல்ரெடி வந்து 152 இருக்கு. 152 பிளஸ் x ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 3, 1 cube. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சாரி 152 பிளஸ் 1 வந்து 153. ஸோ அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 0. ஸோ திரும்ப அங்கே வருது 0 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சம்மில் வந்து 153 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்த நம்பருமே என்ன அப்படின்னா 153. இப்போ இதை எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே ஒரு நம்ம ஒரு கண்டிஷன் இங்கே எழுதிக்கலாம். ரெண்டு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் நீங்கள் என்ன செக் பண்ணோம், கொடுத்த நம்பரும் இப்போ வந்திருக்க நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஆனால் நமக்கு ஒயிலையும் இப்போ ஜீரோ, ஒயிலையும் ஜீரோ ஆயிடுச்சு, என்னும் ஜீரோ ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே அசைன் பண்ணும் போதே இன்னொரு வேரியபிளையும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எம் ஈக்குவல் டு 153, எம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபைனலாக கண்டுபிடிச்சா எஸ் அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லலாம்.